ஷேர் பண்ணியிருக்கிற ரெண்டு டிப்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 an hour தான் எடுக்கும். சோ இப்போ வந்து இத நம்ம பிச் எடுத்துறலாம். சோ இப்படி வந்து அப்ளை பண்ணுங்க. இருக்கோ அந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கோடு நல்ல முள்ளு முள்ளா வெளியில வந்து அப்படியே ஒரு மாதிரி கருப்பு கருப்பா தெரியுது. வெள்ளை வெள்ளையா நல்ல அதுர இந்த மாதிரி நல்ல ஒரு திக்கான கோட்டா வந்து இத போட்டு எல்லாமே வந்து நீங்க இப்படி பீல் பண்றப்ப வெளியில வரத உங்களாலயே பார்க்க முடியும். ஹாய் फ्रेंड्स वेलकम टू विस्मया कुडिल இன்னைக்கு வந்து நம்ம பாடா படுத்துற Black Heads and White Heads க்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். இது வந்து நிறைய நாளா என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. இது வந்து ரெண்டு விதமா நம்ம ட்ரீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து இன்ஸ்டன்ட் ரிலீஃப்க்கு வந்து என்ன பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பெர்மனன்ட்டா என்ன பண்ணனும் அதுவுமே நான் கண்டிப்பா சொல்றேன். சோ இப்போ வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். Black Heads வந்து வரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ரொம்ப ஆயிலி ஸ்கின்னா இருக்கும். இல்ல வந்து ஸ்கின்ன வந்து நம்ம ப்ராப்பரா மெயின்டெய்ன் பண்ணல. இல்ல ஹார்மோன் இம்பாலன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ இது வந்து நான் எதுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கல்யாணம் இருக்கு, இல்ல ஏதாவது பார்ட்டி இருக்கு, பர்த்டே பார்ட்டிக்கு போகணும், நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு போகணும், ஃப்ரெண்ட்ஸோட வந்து வெளியில போறேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெண்டு டிப்ஸ்மே வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். அது என்னென்ன அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டிப்ஸ்க்கு வந்து நம்ம எடுத்துக்க போறது வந்து பாத்தீங்கன்னாக்கா பீல் ஆஃப் மாஸ்க் வந்து எடுத்துக்கணும். நான் ஆரஞ்சு எவ்ரி யூத்தோட பீல் ஆஃப் மாஸ்க் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன்னு வச்சுக்கோங்களேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போதுமானது. ஸோ இதை வந்து எடுத்துக்கோங்க. எந்த பீல் ஆஃப் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. நான் வந்து பல வருஷமாக இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த டிப்ஸ்க்கு வந்து நீங்கள் எந்த பீல் ஆஃப் மாஸ்க் இருந்தாலுமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் போட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பீல் ஆஃப் மாஸ்கோட கஸ்தூரி மஞ்சள் கலந்து அதை வந்து நல்லா இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். சாரி நான் வந்து பிகினிங்ல ஷூட் பண்றதுக்கு வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கு வந்து விட்டுட்டேன், அதனால தான் பாதியிலேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, எங்கெங்க Black Heads இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி நல்ல ஒரு திக்கான கோட்டா வந்து இதை போட்டுக்கணும். அப்பதான் நமக்கு வந்து பீல் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இது வந்து நான் ஃபுல்லுமே போட்டுட்டேன். நான் இந்த இடம் எல்லா இடமே வந்து போட்டேன். இது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம உரிச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பீல் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து திக்கான ஒரு கோட்டா போட்டதுனால இந்த மாதிரி உங்களுக்கு அழகா பீல் ஆயிடும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்க பீல் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னாக்கா நிறைய குட்டி குட்டியா இதுல தெரியும். உங்களுக்கு நான் காமிக்க வந்து ட்ரை பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே சின்னதாக பிளாக் கலரில் தெரியுது பாருங்கள். ஸோ எனக்கு வந்து அவ்வளோவா இருக்காது. ஸோ எனக்கே வந்து இதில் அப்படியே லைட்டாக வந்து பீல் பண்ணுறப்ப வந்தது. நோஸ்மே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சாஃப்டாக நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ இன்னொரு மெத்தட் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபெஃபிகால் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஸ்கின்னுக்கு யாருமே வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க, பட் எனக்கு வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக. ஸோ என்கிட்ட வந்து பீல் ஆஃப் மாஸ்க்லாம் இல்லை, ஃபெஃபிகால் இருக்குது. ஸோ நான் அதை வந்து போட்டுக்கிறேன். ஒரு டைம் தான் யூஸ் பண்ண போகிறேன், ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண போல அப்படின்னா இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபெஃபிகால் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதையுமே வந்து நோஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். எங்கே வந்து Black Heads இருக்கோ அந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கோட்டாக வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்படி வந்து அப்ளை பண்ணுங்க. ஆக்சுவலாக சொல்லணும்னா பீல் ஆஃப் மாஸ்க்கை விட இது நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அந்த Black Heads White Heads வந்து வெளியில் எடுக்கும். இது வந்து நல்லா உங்களுக்கு ஸ்கின்ல வந்து ஒட்டிடும். உங்களுக்கு ட்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்டாக ஆகிடும். ஸோ அப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுக்கும் இது. ஸோ நான் இந்த மாதிரி போட்டுட்டேன். இது வந்து ட்ரை ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து காஞ்சிச்சு, இந்த மாதிரி நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இதை நம்ம பிச் எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், எடுத்தாச்சு. இதில் நமக்கு அந்த சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா ஹேர், அது கூட வந்து வந்துடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிற ரெண்டு டிப்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னாக்கா Black Heads ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கை கொடுக்கும். டக்குன்னு ஃபங்க்ஷனுக்குலாம் போகணும் அப்படின்னா இந்த ரெண்டு டிப்ஸ்மே வந்து ரொம்ப 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 உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ரொம்ப அந்த இன்வெர்டடாக இருக்குன்னு சொல்லுவாங்க, ரொம்ப அந்த ஸ்கின்குள்ளே வந்து பூந்து இருக்கிற Black Heads-லாம் வந்து ஒரு ப்ராப்பராக சில ஸ்டெப்ஸ் வந்து பண்ணி தான் நம்ம எடுக்க முடியும். அதை மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேக்ஸ் பண்ணி எடுக்கிறது வந்து உங்களுக்கு நல்லா அந்த வேர்லேருந்தே பிச்சுட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி வீடியோ வந்து நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ சீக்கிரமாகவே போடுறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்குலாம் போடுறீங்க அப்படின்னாக்கா இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சது நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.